முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தகைசால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருதை தோழர் நல்லக்கண்ணுவுக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார் என தெரிவித்துள்ளது தோற்றத்தில் எளிய விவசாயியைப் போல தோன்றி தமிழ்நாட்டு அரசியலில் தூய்மையான நேர்மையான உண்மையான அரசியலை விதைத்து வரும் தோழர் நல்லக்கண்ணு அந்த விருதுக்கு மிக மிக பொருத்தமானவர் என்பதை உணர்ந்து தேர்ந்தெடுத்து அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று முரசொலி கூறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தவர் தோழர் நல்லகண்ணு தொண்ணூற்று ஏழு வயதை கடந்து வாழ்கிறார் கல்லூரியில் படிக்கும் போது வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார் அன்று முதல் அவரது வாழ்க்கை என்பதே போராட்ட வாழ்க்கைதான் தனது பதினெட்டாவது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இன்று வரை தடம் மாறாமல் தரம் மாறாமல் அக்கட்சியில் செயலாற்றி வருகிறார் கம்யூனிசம் பேசுவது எளிது வாழ்வது சிரமம் அப்படி கம்யூனிஸ்டாக வாழ்ந்து வருபவர் தோழர் நல்லக்கண்ணு என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடிமை நீக்ரோவை போல உழைக்க வேண்டும் அதற்கான பலனை அமெரிக்க முதலாளியைப் போல அடைய வேண்டும் என்று சோவியத் ஒன்றியத்தை கட்டமைத்த ஜோசப் ஸ்டாலின் சொன்னதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி தோழர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை இன்று வரை உழைப்பாகவே அமைந்திருந்தது அதற்கான பலனை அடிமை நீக்ரோவை விட குறைவாகவே பெற்றவர் அதனை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர் என புகழ்ந்துரைத்துள்ளது எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கோடி ரூபாயை வசூலித்து கட்சி அவருக்கு வழங்கியது அதனை கட்சிக்கே திருப்பித் தந்தார் தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருது வழங்கியபோது கொடுத்த ஒரு லட்சத்தில் கட்சிக்கு ஐம்பதாயிரத்தையும் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு ஐம்பதாயிரத்தையும் வழங்கினார் என்ற நிகழ்வுகளையும் முரசொலி கோடிட்டுக் காட்டியுள்ளது அவரது மனைவி ரஞ்சிதம் மறைந்தபோது அளித்த பேட்டியில் சொன்னார் நான் சம்பாதிச்சது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் வெளியே போகும்போது செலவுக்கு அவங்க கிட்ட தான் காசு வாங்கிட்டு போவேன் கொஞ்சம் நல்லா இருந்தது இருந்து அரிசி வரும் மத்தபடி அது இல்ல இது இல்லைன்னு எதுவும் என்கிட்ட சொல்லாம அவளே சமாளிச்சு குடும்பத்தை கொண்டு போனா என் பிறந்த நாளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பா அவளுக்கு நான் வீட்டில் இருந்தாலே பரிசுதான்னு சொல்லுவா எப்போவாச்சும் டெல்லிக்கு போனால் அவளுக்கு சேலை எடுத்துகிட்டு வருவேன் ரொம்ப சந்தோஷப்படுவாள் வெளியே போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு வர்றதா இருந்தால் ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எங்கள் அப்பா என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பேரில் வீட்டை எழுதி வச்சாரு என் பங்கு வீட்டை மட்டும் என் மனைவி பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு பொது வாழ்க்கையில் இருக்கேன் வீட்டையும் விற்று செலவு பண்ணிட வேணும்னு பயம் இருக்குது என்றார் நல்ல கண்ணு என குறிப்பிட்டுள்ள முரசொலி இதுதான் நல்ல கண்ணு தகைசால் மனிதர் அல்லவா என வியந்து கூறியுள்ளது மிகச் சிறுவயதில் ஏற்படும் போராட்ட குணம் இறுதி வரைக்கும் அனைவருக்கும் தொடர்வது இல்லை நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த காலத்தில் நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் குறித்து ஜனசக்தியில் எழுதி அம்பலப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வைத்தது இவரது முதல் நடவடிக்கை பெற்றோரிடம் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம் பிரிட்டிஷார் வெளியேறிய பிறகு இந்தியாவை பலாத்கார புரட்சியின் மூலமாக கம்யூனிஸ்டுகள் கைப்பற்ற போகிறார்கள் என்று சொல்லி அக்கட்சி தடை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்போது கைது செய்யப்பட்டவர்தான் நல்லக்கண்ணு ஏழு ஆண்டுகள் சிறையையே வாழ்க்கையாக கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபது அன்று தோழர் ஒருவரின் வீட்டில் தலைமறைவாக பதுங்கியிருந்த நல்லக்கண்ணுவை கைது செய்தது போலீஸ் அவரது மீசையை பொசுக்கியும் முடிகளை பீத்தும் போலீசார் நடத்திய சித்திரவதையே நல்லக்கண்ணு மீசையை துறக்க காரணமானது நல்லக்கண்ணு தோழர் பாலதண்டாயுதம் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் வெளியில் வந்த பிறகும் அவரது போராட்ட குணம் வீரியம் பெற்றது என நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூர்ந்துள்ள கூர்ந்துள்ள முரசொலி நாங்குநேரி வானமாமலை கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்துச் செல்லும் போராட்டம் வீடுகளுக்கு நிலை வைத்துக் கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் போராட்டம் செருப்பணிந்து பொது வீதிகளில் நடக்கும் போராட்டம் என்று அவர் நடத்திய போராட்டங்களின் வரலாறு நீளமானது என தெரிவித்துள்ளது நல்லக்கண்ணுவின் சிறப்பு என்பது மிகச் சிறந்த தத்துவங்களின் அனைத்து கூறுகளையும் ஒன்றாக்கிக் கொள்வதும் ஆகும் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் ஆகியவற்றின் கூட்டுத் தன்மையையும் கூட்டுச் செயல்பாட்டையும் ஆதரிக்கக்கூடியவராக இருப்பார் இலக்கியத்தில் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோரை துணை கொள்வார் தோழர் ஜீவாவைப் போலவே கலை இலக்கிய அரங்குகளுக்கு முக்கியத்துவம் வழங்கினார் சீனிவாசராவ் வழித்தடத்தில் தொழிற்சங்க பணிகளிலும் தொய்வில்லாமல் தொடர்ந்தார் விவசாய தொழிலாளர் மேம்பாட்டுக்கு உழைத்தார் மதவாதத்துக்கு எதிரான அவரது குரல்கள் எப்போதும் ஒழித்தன சாதியவாதத்துக்கு எதிரான அவரது போராட்டங்கள் தொடர்ந்தது சுற்றுச்சூழலுக்கும் முக்கியத்துவம் தருபவராக இருந்தார் இப்படி பன்முக கொள்கை கூர்மை உடையவராக நல்ல கொண்டு அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் அனைவரும் பின்பற்றத்தக்க மனிதரே நல்ல கண்ணு அவர் வாழ்க வாழிய என முரசொலி நாளேடு வாழ்த்து தெரிவித்துள்ளது